தமிழ் சினிமாவில் மாஸ் மற்றும் கிளாஸ் இயக்குனர் என்று பெயரெடுத்தவர் தான் இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன். இவரது இயக்கத்தில் நடிகர் கமல் நடிப்பில் 2006 நடிகர் வெளியான வேட்டையாடு விளையாடு எனும் படம் மாபெரும் ஹீடடித்தது. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரான உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் நடித்து வெளியான இப்படம் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தது. இந்த படத்தை இயக்கிய பிரபல இயக்குனரான கௌதம் வாசுதேவ் மேனன் இந்த படம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று வந்தது. வேட்டையாடு விளையாடு படத்தில் பல தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்கள் இணைந்து நடித்துள்ளார்கள். இதில் ஜோதிகா, பிரகாஷ் ராஜ், டேனியல் பாலாஜி போன்ற பல பிரபலங்கள் நடித்துள்ளார்கள். இந்த படத்தில் கமல்ஹாச அன் அவர்களுக்கு ஜோடியாக நடித்த நடிகை கமலினி முகர்ஜி. இவர் தமிழ் சினிமாவில் முதல் படமான இப்படத்தின் மூலம் தமிழ் சினிமா ரசிகர்களை தான் வசம் ஈர்த்தார். இவர் தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் மொழி சினிமா துறையில் இவர் தனக்கென்று ஒரு ரசிகர்கள் கூடத்தை வைத்துள்ளார். இவர் வேட்டையாடு விளையாடு படத்தில் பார்த்த முதல் நாளே பாட்டின் மூலம் பிரபலமானார். இவர் 6 வருடத்திற்கு புலிமுருகன் படத்தில் நடித்ததுள்ளார். அதன் பிறகு எந்த படங்களிலும் இவர் நடிக்கவில்லை. இவருக்கு 40 வயதை கடந்துள்ள இந்நிலையில் இவர் திருமணம் செய்யாமல் இருந்து வருகிறார். மேலும் இவரது தற்போது புகை அப்படம் ஒன்று சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. இவரது புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் அடைவராயுது என வாயடைத்து போய் உள்ளனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.